ஓம் நம ஓ வெங்கடேஷாய் டிடிடிலேருந்து வந்திருக்கிற முக்கியமான அப்டேட் இது ஏப்ரல் மூணாந்தேதி நாலாம் தேதி அஞ்சாந்தேதி திருமலையில் ஆண்டுக்கொரு முறை நடக்கக்கூடிய வசந்தோற்சவ விழா நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க இந்த மூன்று நாட்களிலுமே மத்தியானம் ரெண்டு டு நாலு ஸ்னபன திருமஞ்சனம் நடக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஏப்ரல் நாலாம் தேதி காலையில் எட்டு டு பத்து தங்கரத வீதி உலா இருக்குன்ட்டு சொல்லியிருக்காங்க ஒரு சில தரிசனம்லாம் கேன்சல்டுன்னு சொல்லியிருக்காங்க கல்யாணம் மூஞ்ச சேவா ஆர்ஜித் பிரம்மாசம் சகசிர தீபாலங்கார சேவா இந்த நான்கு சேவாக்களுமே ஏப்ரல் மூணாம் தேதி நாலாம் தேதி அஞ்சாம் தேதி கேன்சல்டுன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் செவ்வாய்க்கிழமை மட்டுமே நடக்கக்கூடிய அஷ்டதல பாத பத்மாராதனா ஏப்ரல் நாலாம் தேதி கேன்சல்டுன்னு சொல்லியிருக்காங்க வேற எந்த தரிசனமும் கேன்சல்டுன்னு சொல்லலாம் இதெல்லாம் டிடிடியில் கொடுத்துருக்கிற அப்டேட் வசந்தோற்சவம் ஆயிரத்தி நானூத்தி அறுபதுல ஸ்டார்ட் பண்ணாங்க வெயில் காலம் வர போறதுனால அந்த ஹீட்டை தாங்கிக்கிறதுக்காக உச்ச மூர்த்திகளுக்கு விசேஷமா வாசனை பொருட்களால் அபிஷேகம் செய்வாங்க மூன்று நாட்கள் அதுதான் வசந்தோற்சவம் இதுக்கு முன்னாடி வாகன மண்டபத்தில் டெய்லியுமே இந்த வசந்தோற்சவம் நடந்துட்டு இருந்துச்சு இப்போ ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய விழாவை மாற்றிட்டாங்க ஏப்ரல் ரெண்டாம் தேதி சாயந்தரம் அங்கூரார்ப்பணம் செய்வாங்க அது இந்த மாதிரி விழாக்கள்லாம் போது நல்லபடியாக நடக்கும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு செய்கிறது தான் அங்கூரார்ப்பணம் கோயில் உள்ள இது ஏகாந்தமாக நடக்கும் ஏப்ரல் மூணாம் தேதி காலையில் மலையப்ப சுவாமி தாயாரோட ஒரு எட்டு மணி இருக்கும் கோயில் உள்ளேருந்து வெளியில் வருவாங்க தங்க திருச்சியில் வெளியில் வந்து ரைட் சைடு திரும்பி தெற்கு மாட வீதி வழியாக கடைசியாக கோயிலுக்கு பேக் சைடில் இருக்கிற வசந்த மண்டபத்துக்கு போவாங்க டபுள்யூ டூ அப்படிங்கிற கேட் உள்ளே இருக்கும் வசந்த மண்டபம் ஃபஸ்ட்டு டே லாஸ்ட் இயர் வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறமா அங்கே அபிஷேகம் நடக்கும் ரெண்டு டு நாலுன்னு சொல்லியிருக்காங்க டிடிடி ப்ரெஸ்ஸில் ஆக்சுவலாக இந்த வசந்தோற்றத்துக்கு போன வருஷம் ஆஃப்லைனில் ஆர்ஜிதம் கவுண்டர்ல முந்நூறுபா ரூபாய் டிக்கெட் கொடுத்தாங்க அதாவது ஒருத்தருக்கு முந்நூறுபா அதை வாங்கிட்டு அந்த வசந்த மண்டபத்து உள்ள போய் உட்காந்து நம்ம இந்த அபிஷேகம் பார்க்கலாம் முதல் நாள் மலையப்ப சுவாமி தாயாரோட தங்க திருச்சியில கோயில் உள்ளேந்து வெளியில வந்து பேக் சைடில் இருக்கிற வசந்த மண்டபத்துக்கு தெற்கு மாட வீதி வழியா போவாங்க அடுத்து மறுநாள் வசந்தோட்சத்தோட இரண்டாம் நாள் ஏப்ரல் நாலாம் தேதி காலையில எட்டுட்டு பத்து தங்க ரத வீதி உலா இருக்கும் மலையப்ப சுவாமி தாயாரோட தங்க ரதத்துல மாட வீதியில உலா வருவாங்க எட்டு டு பத்து நம்ம மாட வீதியில இருந்தாலே பார்க்கலாம் ஏப்ரல் தேதி தான் ரொம்ப விசேஷமாக இருக்கும் மலையப்ப சுவாமி தாயாரோட ருக்மணி கிருஷ்ணரோட சீதா ராமர் லக்ஷ்மணர் ஆஞ்சநேயரோட எல்லாருமே கோயில் உள்ளேருந்து வெளியில் வந்து மாட வீதி வழியாக வசந்த மண்டபத்துக்கு போய் எல்லாருக்குமே அட்ட அ டைமில் அபிஷேகம் நடந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை பார்க்கறதுக்கு அன்னைக்கு வீதி உலா வருவாங்க எல்லோருமே எல்லோரும் அட் அ டைமாக இவங்களை ரொம்ப நல்லா இருக்கும் மாட வீதியில் பௌர்ணமி வேறு ஸோ இவங்க எல்லாத்தையும் மாட வீதியில் அட் அ டைம் பார்க்குறதுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும் வீதி உள்ளாவில் பார்க்குறது ஃப்ரீ தான் நம்ம மாட வீதியில் இருந்தாலே பார்க்கலாம் வசந்த மண்டபத்துக்குள்ளே நடக்கிற இந்த ஸ்நபன திருமஞ்சனம் அதாவது அபிஷேகம்லாம் பார்க்கணுன்னா லாஸ்ட் இயர் ஒருத்தருக்கு முந்நூறுபான்னு சொல்லிட்டு ஆஃப்லைனில் டிக்கெட் கொடுத்தாங்க மோஸ்ட்லி இந்த வருஷம் ஆன்லைனில் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது டிக்கெட் கொடுத்தாங்கன்னா உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இன்கேஸ் இந்த டிக்கெட் ஆன்லைனில் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த மூன்று நாட்களில் மூணாவது நாள் அதாவது ஏப்ரல் அஞ்சாந்தேதி சூஸ் பண்ணிக்கோங்க இல்லை ஏப்ரல் ரெண்டாம் தேதி கூட நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா நீங்கள் காலையில் தங்குறத வீதி உலா கூட இருக்குது நீங்கள் ரெண்டு நாளுமே அங்கே திருமலையில் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரெண்டுத்தையுமே நம்ம மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் எல்லா சாமியும் அட் டைம் நம்ம ஊர்வலமாக பார்க்குறதோ இல்லை அபிஷேகம் நடக்கிறதோ ரொம்ப விசேஷமாக இருக்கும் பார்க்குறதுக்கே வசந்த மண்டபம் உள்ளே கூட டெக்கரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவனில் இருக்கிற ஒரு ஃபீல் கிடைக்கும் அந்தளவுக்கு டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க வசந்த மண்டபத்தில் டிக்கெட் கொடுக்குறத பற்றியெல்லாம் இப்போதைக்கு டிடிடி பிரஸிடென்ஸில் சொல்லலை ஜஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷன் இருக்கிறதுன்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க டிக்கெட் கொடுக்கறதை பற்றின அப்டேட் வந்தோன்னே உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அண்ட் இந்த வீதி வீதியுள்ளாலாம் எத்தனை மணிக்கு செய்வாங்க அப்படிங்கிறது பற்றின இன்ஃபர்மேஷன் வந்தோன்னே ஷேர் பண்ணுறேன் டெய்லியும் காலையில் ஒரு எட்டு மணி போல் கோயில் உள்ளேருந்து வர்றதை நம்ம பார்க்கலாம் கோபுரத்துக்கிட்ட இருந்தால் கூட ஏப்ரல் மூணாந்தேதி நாலாம் தேதி அஞ்சாந்தேதி ஏப்ரல் மாசத்துக்குண்டான முந்நூறுபா தரிசன டிக்கெட் கொடுப்பாங்க அதாவது ஸ்பெஷலிட்டி தரிசன டிக்கெட் அதில் நம்ம மூலவரை மட்டும்தான் பார்க்க முடியும் அதுக்கும் இந்த வசந்தோற்றத்துக்கும் சம்மந்தம் கிடையாது மூலவர் தரிசனத்தை பார்த்துட்டு சுவாமி வெளியில் மாடை வீதி உள்ள வர்றப்ப நம்ம தரிசனம் பண்ணலாம் மண்டபத்து மண்டபத்துள்ளே நடக்கிறதுக்கு மோஸ்ட்லி தனியாக டிக்கெட் கொடுப்பாங்க அப்படி கொடுக்குற மாதிரி ஏதாச்சும் அப்டேட் வந்தால் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஏன்னா லாஸ்ட் இயர் கொடுத்தாங்க ஆஃப்லைனில் டிடிடியிலேருந்து வேறு ஏதாச்சும் அப்டேட்ஸ் வந்தால் ஷேர் பண்ணுறேன் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ்னா கமெண்ட்ஸேஷனில் கேளுங்க சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கொண்டோட ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் நான் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தர்சனம் பார்க்க போகிறப்ப உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நிச்சயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மற்ற பக்தர்களுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோட வசந்தோற்சவம் பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும் தேங்க் யூ